காங்கிரஸ் என்பது ஒரு மற்ற கட்சிகளைப் போல ஒரு கட்சியாக அதை பார்க்கப்படாது. திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸை விட 3 மடங்கு வலிமையான கட்சின்னு வச்சுக்கோங்க. 3+1=4 அல்ல. அந்த 1 காங்கிரஸா இருக்கும்போது 3+1=4 அல்ல. 3+1=5 மாறலாம், 6 மாறலாம், 7 மாறலாம். ஜார்க்கண்ட்ல அதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரவு நேரம் இருக்குது அப்படின்னா மறைமுகமா காங்கிரஸ் எச்சரிக்கை இல்லையா? நான் ஒன்னு எச்சரிக்கையெல்லாம் விடலையா. நீங்க அவர் அறிக்கையை பத்தி சொன்னீங்க, அதனால வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த வருத்தத்தை களைவதற்கு இன்னும் அவகாசம் இருக்குன்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இன் காஷ்மீர் இஸ் அ ஸ்லாப் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் தி ஜே அண்ட் கே அட்மினிஸ்ட்ரேஷன். I have already tweeted that this is a rebuff to the arrogance and authoritarianism shown by the central government and the J&K administration. The entire J&K administration must be changed. The entire team must be changed. And the former governor of J&K, who is now the governor of Goa, should be asked to resign, owning moral responsibility for the violations of individual freedom which has been pointed out by the Supreme Court. Same question, Tamil na suturaila solirukken idu JNK arasukku ediraga mathi arasu kurippaga ulthurai amaichathukku ediraga neethivadigal alitha theerpu JNK la nadandathu edhecha adhigaram urumai meeral sudandhira meeral August 5th ஜனவரி 10th வரை உரிமை மீறல்கள் நடந்திருக்கின்றன. இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அன்றைய JNK ஆளுநர், இன்று கோவா கவர்னர். அவர் பொறுப்பெடுத்து பதவி விலக வேண்டும். அதேபோல JNK ல இன்று இருக்கக்கூடிய அதிகார அமைப்பிற்க அனைத்து பேரையும் மாற்றி புதிய டீம் அங்கு போடும். அவருடைய பலவீனத்தை காட்டுது. அந்த சட்டத்துக்கு ஆதரவு இல்லை என்பதை அவர்களே உணர்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினாங்க, அவர்கள் தோழமை கட்சி கூட சேரலையே. அதுல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும். இந்துக்களை அனுமதிப்பார்கள், ஆனால் இலங்கையில் உள்ள தமிழ் இந்துக்களை அனுமதிக்க மாட்டார்கள். இது என்ன நியாயம்? இது என்ன தர்க்கம்? இது கிறிஸ்துவர்களை அனுமதிப்பார்களா? பூட்டான்ல இருக்க கிறிஸ்துவர்களை அனுமதிக்க மாட்டாங்களா? அதுவாவது ஏதோ வடநாட்டில் இருக்கிற பூட்டான் ஒதுக்கிடலாம். நம்முடைய தொப்புள்கொடி உறவு தமிழர்கள் இலங்கையில துன்புறுத்தப்படக்கூடிய சிறுபான்மை, இஸ்லாமியர்களா இருக்கலாம், இந்துக்களா இருக்கலாம், ஆனா அவர்கள் தமிழர்கள், துன்புறுத்தப்படக்கூடிய சிறுபான்மையினரை நாங்கள் அடைக்கலம் தருவோம், தஞ்சம் தருவோம், குடியுரிமை தருவோம் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்ப இந்துக்களை அனுமதிப்பீங்க, தமிழ் இந்துக்களை அனுமதிக்க மாட்டீங்களா? இலங்கை இந்துக்களை அனுமதிக்க மாட்டீங்களா? இந்த கேள்விக்கு மத்திய அரசும் பதில் சொல்ல மாட்டேங்குது, தமிழ்நாடு அரசும் பதில் சொல்ல மாட்டேங்குது. அதுதான் எனக்கு வேதனை தருகிறது. காங்கிரஸ் கமிட்டி தான் சென்னையில் பெரிய பேரணி நடத்துனுச்ச, மறந்துட்டீங்களா? நீங்க போகலையா? பெரிய பேரணி நடத்துனுச்சு. தொடர்ச்சியாக அகில இந்திய கட்சி அகில இந்தியா பூரா நடத்ததில்ல. நான் கேரளாக்கு போனேன். அது மாதிரி நான் கேரளாக்கு போறதுங்கிறது போராட்டத்தில் பங்கேற்கலையா? அகில இந்திய கட்சி அகில இந்தியா பூரா நடத்துது. நாளை காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு கூடுது. செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்ற போறோம். அதை தொடர்ந்து போராட்டம் நடக்கும். இது இந்த போராட்டம் என்பது கட்சிகளுக்கு அப்பால் போய்விட்டது. மக்கள் கையில் இந்த போராட்டம் வந்திருக்கு, குறிப்பாக மாணவர்கள் இளைஞர் கையில் இந்த போராட்டம் வந்திருக்கு. கட்சி தலைமை ஏற்கதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. கட்சி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தருகிறதா, துணை நிற்கிறதா என்பதுதான் கேள்வி.
உள்கட்சி விவகாரம் எனக்கு தெரியாது. அவர்கள் தேடல்ல ஈடுபட்டிருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. தேடட்டும். சரி, நன்றி. உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி. மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.